நற்செயல் இந்த தலைப்பில் ஒரு அருமையான சரித்திரத்தை பார்ப்போம். டமஸ்கஸ் நகரம் சிரியாவின் தலைநகரம். அந்த சிரியாவின் தலைநகரத்தில் காலியான சில நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அங்குள்ள ஒரு பெரிய வியாபாரி முக்கிய புள்ளி, அவருக்கு ஒரு பயங்கரமான நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் எதுவுமல்ல, புற்றுநோய் ஏற்படுகிறது. அக்காலத்திலே சிரியாவில் இக்காலத்தில் இருப்பதை போன்றாவது அதற்கான எந்த மருத்துவ ஏற்பாடுகளும் இருக்கவில்லை. அந்த வியாபாரி அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு பயணமாகிறார். அமெரிக்காவிலே கொடுக்கப்பட்ட சகல மருத்துவ விடயங்களையும் பூர்த்தி செய்ததற்கு பிறகு அங்கவருக்கு மருத்துவம் செய்த வைத்தியர் சொல்லுகிறார், உங்களுக்கு செய்த மருத்துவத்தில் எந்த பயனும் இல்லை, எதிர்பார்த்த எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுடைய உடல் பூராகவும் அந்த புற்றுநோயினுடைய தாக்கம் பரந்திருக்கிறது, ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் எங்களால் வைக்க முடியாது. அப்போது அந்த வைத்தியர் இந்த வியாபாரியை பார்த்து மிக தெளிவாகவே சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்நாளில் மிக கொஞ்சமான நாளே எஞ்சி இருக்கிறது, அது ஒரு மாதமாக கூட இருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவசரமாக உங்களுடைய ஊருக்கு திரும்பி அங்கே மரணத்தை தழுவ எதிர்பார்த்திருங்கள். இன்னும் கொஞ்ச நாளை உங்களுக்கு எஞ்சியிருக்கிறது. அந்த நாட்களை நீங்கள் விரும்புகின்ற ஆசைப்படுகின்ற அனைத்தையும் அனுபவித்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாக அந்நாட்களை பயன்படுத்தி கொள்ளும் என்று வைத்தியர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வியாபாரி அவருடைய எஞ்சிய வாழ்க்கை பகுதியை கழிப்பதற்காக டமஸ்கஸுக்கு மீண்டும் திரும்புகிறார். அவருடைய மரண நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளத்தை நெருக்கடியாக்குகின்ற அளவுக்கு நெருக்கடியும் அங்கு ஏற்படுகிறது. அவருடைய மூச்சுகளை ஒலித்தொலித்து விடுவதை போன்று விடுகிறார். வீட்டை விட்டு வெளியேறி அவருக்கு விரும்பிய திசையில் அவள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போது சில கஷ்டங்களையும் உடனுக்கு உணர்கிறார். அவருடைய மூச்சை விடுவதற்காக ஒரு இடத்திலே நிற்கிறார். அந்த இடத்திலே ஒரு இளம் பெண் நிற்கிறது. அவள் ஒரு வாலிபனுடன், அழகான ஒரு வாலிபனுடன் பேச்சு துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாலிபன் அசைந்து அசைந்து ஏதோ ஒரு பொருளை சப்பிக்கொண்டே இருந்தான். அவனுடைய அடையாளங்களில் வசதி வாய்ப்பும் பலமும் அவனிடத்தில் இருப்பதாக தோண்டியது. அந்த பணக்கார வாலிபர் இந்த நோயாளியான வியாபாரியை கண்டுகொள்ளவும் இல்லை. அவன் தொடராக அந்த ஏழை பெண்ணுடன் கதைத்து கொண்டிருந்தாள். அங்கு என்ன கதைக்கப்படுகிறது என்றால், தன்னுடைய உடலை அந்த வாலிபனுக்கு அவள் விலை பேசி கொண்டிருந்தாள். ஜினாவுக்கான ஏற்பாடு. அவர்களுடைய பேச்சிலிருந்தும் தோய்ந்து போகும் குரல்களிலிருந்தும் வியாபாரி அதனை புரிந்து கொண்டார். அந்த பெண் தனக்குள்ள தேவைகளை அந்த வாலிபருக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவளுக்கு பணம் தேவை, கொஞ்சமான ரொட்டியும் தேவை. அவள் கூலிக்கு இருந்த அந்த வீட்டுக்காரன் கூலி செலுத்தாததனால் பிள்ளைகளுடன் சேர்த்து பாதையிலே கொண்டு போய் தள்ளிவிட்டான். அவளுடைய நிலைமை மிக பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் இந்த வாலிபனோ அவளுடைய நிலைமையை கருத்தில் எடுக்கவும் இல்லை, அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று எந்தவிதமான ஒரு கரிசனையும் காட்டவில்லை. அந்த வீட்டில் உள்ள கூலியை கொடுப்பதற்கு ஒரு சதம் காசை கூட கொடுக்கவில்லை. அதே நேரம் அந்த பணக்கார வாலிபர் அவள் வேண்டிக் கொண்ட அந்த பாவத்துக்கும் உடன்படவில்லை. அவளுடைய ஒல்லியான அந்த உடலை பணத்துக்கு விலை பேச நினைத்த அவளுக்கு உடன்படவும் இல்லை. ஏனென்றால்
அவன் மிக அற்பமான பணத்துக்காகவே அதை அனுபவிக்க நினைத்தான். அவளை விட்டு விட்டு அந்த வாலிபன் அங்கிருந்து போய்விட்டான். இப்போது இந்த நோயாளியான பெரும் வியாபார புள்ளி அந்த பெண்ணை நெருங்குகிறான். அவனுடைய கண்களிலிருந்து கை சேதத்தின் கண்ணீர் வடிகிறதை பார்க்கிறார். அவளை பார்த்து, எனது மகளே, என்னை மன்னித்து விடு. உங்கள் இருவரின் உரையாடலையும் நான் கவனித்து கொண்டிருந்தேன். உனது செய்தி என்ன? இப்படியான ஒரு வேலைக்கு நீ தள்ளப்பட என்ன காரணம் என்று கேட்கிறார். அந்த சிறுமி இந்த வியாபாரியை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் தெருவோரத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய வீட்டுக்காரர் எங்களை வழியிலே தள்ளிவிட்டான். எனது கணவர் ஜெயிலிலே இருக்கிறார். அவருடைய தகவலே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்றொரு குடும்ப ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. வானத்தை உயர்த்தி எந்த தூணும் இல்லாமல் வானத்தை உயர்த்திவிருக்கும் இந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் இது முதல் தடவையாகத்தான் எனது உடலை விற்றாவது வாழ்வோம் என்று நினைத்தேன். நான் அதனை செய்தேன். எனது முகத்தில் எல்லா கதவுகளையும் மூடிய பிறகு, ஆனால் இதுவரைக்கும் இந்த கதவுகள், எனது உதவிக்கரங்கள் நீட்டக்கூடிய கதவுகள் திறக்கப்படவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் சொன்னாள். இப்போது அந்த நோயாளியான வியாபாரி அவளை பார்த்து சொல்கிறார், மகளை, நான் சொல்வதை கேள். உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து தந்தால், உனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தால், உன்னுடைய வறுமையை போக்க நான் ஏற்பாடு செய்தால், நீ எனக்கு என்ன தருவாய்? அவள் கேட்கிறாள், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று. அதற்கு அந்த வியாபாரி, நான் உண்டை உண்டை கேட்கிறேன். நீ எனக்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும். உன்னுடைய உடலை உனது ஆயுள் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஹராத்துக்கும் விற்பனை செய்யக்கூடாது. உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று அந்த வியாபாரி சொல்கிறான். அதற்கு அந்த சிறுமியும், நான் உடன்படுகிறேன் என்றான். அதற்கு வாலி அந்த வியாபாரி அந்த பெரும் வியாபாரி அதற்கான அத்தாட்சி என்ன? நீ சொல்வதை நிறைவேற்றுவாய் என்பதற்கு என்ன, யார் பொறுப்பு சொல்வார்கள்? அதற்கு அந்த சிறுமி, அல்லாவே அதற்கு அத்தாட்சியாக இருக்கட்டும், நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். எங்களுடைய பேச்சை அல்லாஹ் மட்டுமே கேட்கிறான். அவனை சாட்சியாக நிறுத்துகிறேன். எனது ஆயுள் பூராகவும் எனது வாழ்நாள் பூராகவும் உங்களுக்கு தந்த வாக்கியை நான் நிறைவேற்றுகிறேன். என்னிடத்தில் உங்களை அனுப்பி வைத்த அல்லாவை புகழுகிறேன் என்றாள். இப்போது அந்த வியாபாரி சொல்லுகிறார், நாங்கள் உடன்பட்டு விட்டோம். எங்களுக்கு சாட்சி அல்லாஹ் தான். உன்னுடைய வீட்டு முகவரியை கொடு. நீ வீட்டுக்கு திரும்பி விடு. நான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். அவசரமாகவே அந்த வாலிபர் தன்னுடைய காரியாலயத்துக்கு சென்று அவள் தந்த அந்த வசியத்தை ஒரு தாளிலே பதிவு செய்து அதனை பணப்பெட்டியிலே வைத்து அதன் மீது எழுதுகிறார், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஒரு வசியத்து இருக்கிறது. மாதாந்தம் ஒரு சம்பளத்தொகை, அது 5 பேருக்கு போதுமான அளவு இருக்க வேண்டும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள முகவரி உள்ளவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் வாழும் காலமெல்லாம் எனக்கு பிறகு என்னுடைய வசியத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதி வைத்திருந்தார். இப்போது அந்த வியாபாரி சிறுமியின் வீட்டுக்கு ஒரு பெரும் வாகனத்திலே பயணம் செய்கிறார். அதிலே அந்த வீட்டுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்களும் ஏற்றப்பட்டிருந்தது. அந்த வீட்டுக்காரனுக்கு கடந்த மாதங்களுக்கு தேவையான கூலியையும் எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்கான கூலியையும் கொண்டு போயிருந்தார். இப்படியே இறைச்சி கடைக்காரருக்கும் நெய் விற்கக்கூடியவருக்கும் இப்படியாக அந்த பெண் யாருக்கெல்லாம் கடன்பட்டிருந்தாலோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார். இப்போது அந்த வியாபாரி தனது வீட்டுக்குள் வரும்போது உள்ளத்திலே சந்தோஷம் நிறைந்த நிலையிலே வருகிறார். ஏன், அவர் மரணத்தை காத்திருக்கும் சில நாட்கள் அது. மாதம் முடிகிறது, உலகத்திலே இருப்பதாக சொல்லப்பட்ட நாட்கள் முடிகிறது. இருந்தாலும் மரணம் அவரை நெருங்கவில்லை. முதலாவது மாதம் அந்த சிறுமியிடத்திலே போய் அவளுக்குள்ள மாத பணத்தை கொடுத்து விட்டு திரும்புகிறார். இப்படியே நாட்கள் கடந்து செல்கின்றன. இவர் மரணிக்கவில்லை. மாதங்கள், வாரங்கள், மாதங்களாக, மாதங்கள், வருடங்களாக ஓடிப்போகிறது. இவர் மரணிக்கவில்லை. இவருடைய வசியத்தின் அந்த வீடு அந்த பணப்பட்டிக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது.
இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணக்காரர் சுபகு தொழுகையினுடைய சுஜூதுக்கு போயிருந்தார், உள்ளச்சத்தோடு போயிருந்தார். அவருடைய உள்ளத்தில் யக்கீனும் ஒளியும் இருந்தது. ஆனால் அன்று சுஜூதிலிருந்து எழும்பவில்லை, அவருடைய ரூஹ் அல்லாவிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. மரண நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் பணப்பெட்டியை திறந்து பார்த்தால் அங்கே ஒரு வசியத் எழுதப்பட்டிருந்தது. அவர்களில் மூத்தவர் சொன்னார், நாங்கள் ஏழு நாட்கள் இந்த பணத்தை கொடுக்காமல் பிந்தி இருக்கிறோம். அவசரமாக இந்த முகவரியில் உள்ளவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். கதவு தட்டப்படுகிறது. வாலிப சிறு வயதை தாண்டாத ஒரு பெண் வெளியிலே வருகிறார். கொண்டு சென்றவர் அந்த பெண்ணுக்கு, இதோ இந்த மாதாந்த பணத்தை பிடித்து கொள்ளுங்கள், பிந்தியதற்காக வருந்துகிறோம் என்றார். அப்போது அந்த பெண் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் மலர, என்னுடைய உள்ளத்தினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுடைய தகப்பனுக்கு சொல்லுங்கள், என்னை விட தேவையான ஒருவரை தேடும்படி. என்னுடைய மகன் வேலைக்கு போய் ஏழு நாட்களுக்கு முன்புதான் முதலாவது சம்பளத்தை வாங்கியிருக்கிறான். அதனால் எங்களுக்கு இதற்கு பிறகு பணத்துக்குரிய தேவையில்லை. இதை உங்களுடைய தகப்பனிடத்தில் கொடுத்துவிட்டு அவருக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு மரணம் வரைக்கும் துவா செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லுங்கள் என்றார். இப்போது அந்த பணக்காரனின் மகன் அந்த பெண்ணை பார்க்கிறான். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், ஏழு நாட்களுக்கு முன்புதான் எனது தகப்பன் இவ்வுலகை விட்டு பிரிந்ததாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நல்ல மனிதனை அவனுடைய சதக்காவுக்காக, அந்த சதக்காவின் ஊடாக இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான் என்ற செய்தி இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது.